ஸோ நேற்று அவ்வளோ வின் நாய்ஸ்க்கு ரீசன் ஆனது. ஸோ இங்கே பாருங்கள், வென்டிலேஷன் தான், அதுதான் நினைக்கிறேன். பாருங்கள், இங்கே ஒரு வென்டிலேட்டர் இருக்குங்களா, ப்ளஸ் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வென்டிலேட்டர் இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். ஸோ என்னோடய ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டல் வென்டிலேஷன் எத்தனை இருக்குன்னிங்கன்னா, ஃப்ரண்ட்டில் இங்கே சின்கிட்ட மூணு. ஸோ இது இல்லாமல் மேலே இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அஞ்சு ப்ளஸ் மூணு டோட்டல் எட்டு ஏர் இன் வென்டிலேஷன் இருக்குது. ஸோ இது இல்லாமல் ஏர் அவுட்டு நம்ம வெளியே போகிறதுக்காக, ஏர் வெளியே போகிறதுக்காக இந்த பக்கமும் ஒரு நாலு வென்டிலேஷன் இருக்குது. இங்கே மேலே ரெண்டு இருக்குது, ப்ளஸ் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு இருக்குது. ஸோ அவுட்னால நமக்கு பிரச்சனை கிடையாது. இப்போது லைட் வேறு எரிஞ்சிட்டு இருக்கு. அவுட்னால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஏர் இன்னால் தான் நமக்கு ப்ராப்ளமு. ஸ்ட்ரெயிட்டாக இங்கே தான் வருது ஏர். நம்ம மைக் இங்கே தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு சென்டரில். ஸோ இதுக்குள் பக்கமாக மைக் ப்ளேஸ் பண்ணியிருக்கும் போது இந்த மூணு பக்கம் இருந்தும் ஏர் வருது. இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இது ஈஸியாக நம்மளே க்ளோஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ரெண்டு ஏர் வென்டிலேஷனையும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் இப்போ நமக்கு ஒரு ஆப்ஷனு. அதுக்காக தான் இந்த டபுள் சைட் டேப் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை பர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணுறது பெட்டர் கிடையாது. ஸோ இப்போதைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒர்க் ஆகுதா எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சப்போஸ் இதை பேஸ் பண்ணியும் ஒர்க் ஆகலை க்ளோஸ் பண்ணியும் அப்படின்னா, அதுக்கான மைக்கு செப்பரேட்டாக வாங்குறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன், விண்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. அந்த வென்டிலேட்டர்ஸு உள்ளே எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் பாருங்கள். மேக்ஸிமம் தெரியுதான்னு தெரியல, இதோ இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த ஏர் இன் வென்டிலேட்டர். இந்த ரெண்டு பக்கம் இருக்குது இல்லைங்களா, அதோடய வென்டிலேஷன் இங்கே தான் வரும். ஸோ அதனால தான் நமக்கு மைக் இங்கே ப்ளேஸ் பண்ணுறதுனால அவ்வளோ நாய்ஸ் கேட்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை க்ளோஸ் பண்ணி பார்ப்போம், க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க, அவ்வளோதாங்க. ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக சீல் ஆகிடுச்சு, இந்த ஹோல்ஸும் சரி இதுவும் சரி. ரெண்டு பக்கமும் இப்போ எதுவும் கேப் இல்லை. ஸோ இனிமேல் இந்த வென்டிலேட்டர்லேருந்து காற்று வராதுன்னு நினைக்கிறேன். இந்த சென்டரில் இருக்கிற வென்டிலேட்டர் தான் நம்ம இங்கே ஒட்ட முடியாது. இதை வேணும்னா இது நம்ம உள் பக்கமாக இருந்து வேணால் சப்போஸ் அப்படி இல்லாமான்னு பார்க்குறேன். இருங்க, ஐயோ இது உள்ளார பெரிய கேப் இருக்குங்களா, இந்த ஒட்டணும்னா கொஞ்சம் கஷ்டம் போல் இருக்குது. இதை பேஸ் பண்ணுறது கஷ்டங்க, ஏன்னா இது உள்ளார கேப் இந்த சைஸுக்கு இருக்குது, உள்ளார இவ்வளோ பெருசு இருக்குது. அவ்வளோ பேஸ் பண்ணோம் அப்படின்னா ஹெல்மெட் இந்த இடத்துல ரொம்ப பெருசாகிடும். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டாவே விண்டு உள்ளே வராது. இதோ இங்கே இருக்குது பாருங்கள், இப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஓகே வாங்க, இப்போ நம்ம மொபைலை மவுண்ட் பண்ணிவிட்டு ஹெட்ஃபோன்ஸை கனெக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஹெட்ஃபோனோட மைக்கை வந்துட்டு இன்னொரு டபுள் சீட் டேப்பை சென்டரில் பேஸ்ட் பண்ணி அதை மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் வாய்ஸ் பிக்கப்புக்கு அப்படிங்கிறதுக்காக. ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே வாங்க, இப்போ நம்ம மொபைலை கனெக்ட் பண்ணிவிட்டு ஹெட்ஃபோன்ஸையும் கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அவுட்புட்டு என்னங்கிறத பார்ப்போம். இப்போ வின் நாய்ஸ் ரெடியூஸ் ஆகும்னு நினைக்கிறேன், ஆகலை அப்படின்னா வேறு மைக் ஏதாவது ஆர்டர் பண்ணணும், வேறு ஆப்ஷன் இல்லை. வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சது, இது சரியாக வரும்னு நினைக்கிறேன், சரியாக வரணும், வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட ஆப்டிமைசிங் நிற்கிது. வாங்க போய் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புவோம். ஒர்க்குக்கு வேறு போனோம் கைஸ், டைம் வேறு ஆல்மோஸ்ட் ஆக போகுது. நேற்று ஈவினிங் எடுத்தது ஃபுட்டேஜ் ரொம்ப டல்லாக தான் இருக்கும், ஏன்னா என் மொபைலும் வந்து பார்த்திங்கன்னா பழைய மாடலு. ஸோ நீங்கள் எப்பயுமே மோட்டோ வ்ளாக் பண்ணும்போது மவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ கேமரா வியூ ஆங்கிள் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது. ஆங்கிள் கரெக்டாக இருக்கா என்னென்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா கிளம்புங்க. எனக்கு ஓகே தான் இந்த வியூ ஆங்கிள், சின்னால் அப்படி நல்லா ஹைட்டாக இருக்குங்க.
இந்தியன் ரிப்பப்ளிக் முடியுது. ஸோ வாங்க போகலாம். ஸோ கைஸ், நம்மளோட மொபைல் மோட்டர் வாக்கிங்கோட ரெண்டாவது ட்ரை அட்டம்ப்ட் எப்படி இருந்தது மைக் செட்டப்புன்றதை பார்த்துருப்பீங்க. அதுவும் சேம் லெவல் தாங்க, ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. என்ன தான் அந்த ஏர் வென்டிலேஷன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அதில் டபுள் செட் டேப்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணேன், பட் அப்பயுமே உள்ளார விண்ட் நாய்ஸ் பயங்கரமாக கேட்குது. வேறு லெவலில் இருக்குது விண்ட் நாய்ஸு. ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் தெரியல. ரீசன் ஹெல்மெட்டாக இல்லை மைக்காங்கிறத எனக்கும் புரியல. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வேறு மைக் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது வரட்டும், அந்த பின்னாடி பார்க்கலாம். ஸோ அந்த மைக் ரிசீவ் ஆனதுக்கப்புறமா அதை வச்சு நம்ம ட்ரிப் போகிற இடத்துல கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணி என்ன மாதிரி அவுட் புட் இருக்குது அது செட் ஆகுதா மொபைல் மோட்டோவ்லாக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் நிறைய பேர் அதை கோப்ரோவில் நிறைய ஆக்ஷன் கேமராஸில் யூஸ் பண்ணி ரிவ்யூ போட்டிருந்தாங்க பார்த்தேன், மொபைல்லையுமே கனெக்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. பட் நமக்கு அது செட் ஆகுதா என்னங்கிறத பார்ப்போம். ஹே காய்ஸ், நம்மளோட ரெண்டு மைக் அட்டெம்ட்டுமே ஃபெயிலியர் ஆனதை பார்த்துருப்பீங்க. பட் நான் இன்னொரு மைக்கையும் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதை நான் இப்போ லாஸ்ட்டாக போன ட்ரிப்பில் யூஸ் பண்ணியிருக்கேன். இன் பிட்வீன் நடுவில் ஒரு ஒன் வீக் நான் எதுவுமே வீடியோ எதுவும் ரெக்கார்ட் பண்ணுவோம்ல, எடுத்த செகண்ட் பார்ட்டியும் ஒன்றும் எதுவும் எடிட் பண்ணல, இது கூட சேர்த்து தான் அதை நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் பேசிகிட்டு இருக்க இந்த மைக் தான் மோனோ AU 400. இந்த மைக்கில் தான் நான் வந்து மோட்டோவ்லாக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கிளிப்பையும் இது கூட ஆட் பண்ணுறேன். மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். கம்பேரிங் டு இயர்ஃபோன்ஸ் சொல்லணும்னா எவ்வளோ பரவாயில்லைங்க. ஸோ இயர்ஃபோன்ஸோட இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்குதுன்னு தான் சொல்லலாம். ஸோ கிளிப்பை பாருங்கள், இதோட மைக் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு உங்களுக்கு அதில் தெரியும். ஸோ கூடிய சீக்கிரமே வேறு ஹெல்மெட்டை வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நானும். ஏன்னா மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணும் போதுமே எனக்கு விண்ட் நாய்ஸ் வருது. ஏன்னா மைக்கை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருந்தேன், என்னோடய வென்டிலேஷன் ரெண்டுமே ஃப்ரண்ட்டில் சின்கிட்ட இருக்க ரெண்டு வென்டிலேஷனு, அதை க்ளோஸ் பண்ணாலுமே காற்று வர ஃபோர்ஸுக்கு அந்த டபுள் செட் டேப்லாம் பிரிச்சுட்டு வந்துருச்சு. ஸோ மேக்ஸிமம் நான் என்னோடய ஹெல்மெட்டை மாற்றினா தான் எனக்கு தெரிஞ்சு மைக்கோட அவுட்புட் நல்லா வரும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் ஹெல்மெட்டும் ஒரு 4 இயர்ஸ் ஆகிடுச்சு, வேறு ஹெல்மெட் மாற்றணும். பார்க்கலாம், மேபி கமிங் டேஸில் கூடிய சீக்கிரம் அதிகம் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பாருங்கள் அந்த கிளிப்பை எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஓகே கைஸ், நம்ம புதுசாகவே வாங்கியாச்சு ஒரு USB-C டைப் கேபிள். அதை வாங்கிட்டு ஏன்னா ரூம் போகிறதுக்குள்ளார இன்னும் பேஜார் ஆகிடும், அதனால் புதுசாகவே ஒரு சி டைப் கேபிள் வாங்கியாச்சு ஜஸ்ட் டெம்பரரி யூசேஜஸ்க்காக. இப்போ நம்ம லொக்கேஷனை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நல்லா செம்ம வெயில் அடிக்குதுங்க. வெதர்லலாம் பார்த்தா நான் கிளம்புறதுக்கு 1 வீக் முன்னாடி இருந்தே வெதர் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் லாஸ்ட் வீக்லேருந்தே, ஏன்னா அந்த மழை புயல் இதெல்லாம் நிறைய இருந்ததுனால. அவங்க இப்போயுமே இந்த இடம் அவருக்கு தெரியாது, அவர் போனது கிடையாதான், ஒரு 6 மந்த் தான் ஆகுது. பார்த்துருப்பீங்க இந்த மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இவ்வளோ தான் இந்த மைக்கில் எனக்கு இந்த ஹெல்மெட்டில் கிடச்சது. இந்த மைக்கை மட்டுமே நம்ம குறை சொல்லிட முடியாது, ஹெல்மெட் உள்ளார வர ஆரையும் சேர்த்து தான் சொல்லணும். ஏன்னா இந்த மைக் குவாலிட்டி இல்லை அப்படின்னு மட்டுமே நீங்கள் நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். ஸோ ஹெல்மெட்டில் நிறைய ஏர் வென்ட் இருக்குது, ஈவன் நம்ம மைக் வைக்கிற இடத்துல 2 ஏர் வென்டிலேஷன் இருக்குங்கிறதுனால தான் அந்த நாய்ஸும் அதிகமாக கேட்குது. நம்ம வேறு ஹெல்மெட் வாங்கின பின்னாடி அதில் இதை ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்போ எப்படி இருக்குங்கிறது. இதுக்காக நான் ஹெல்மெட் வாங்க போகிறதில்ல, ஹெல்மெட் ஓல்டு ஆகிடுச்சு, 4 இயர்ஸ் ஓல்டு ஆகிடுச்சுங்கிறதுக்காக தான் அதையும் மாத்துறேன். ஸோ அதில் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, அண்ட் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது, இன்னும் நிறைய வீடியோஸ் நான் எடிட் பண்ண வேண்டியதே இருக்குது, எடிட் பண்ண டைம் இல்லாமல் என்னால் பண்ண முடியுது. ஸோ அது எல்லாத்தையும் என்னால் முடிஞ்ச வரையும் சீக்கிரமாக எடிட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கீப் வாட்சிங்.